வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. 2022 பிறந்த வேளை இலங்கையில் ராஜபக்ஷ அதிகார மையத்துக்கு எதிரான மக்கள் கிளர்ச்சி நிலையொன்று இருந்தது. இந்த கொதி நிலையுடன் தான் 2022 பிறந்த நிலையில் அந்த ஆண்டு ராஜபக்ஷ அதிகார மையத்தை இலங்கையின் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அகற்றிய பின்னணியில் நாளை நள்ளிரவுக்கு பின்னர் பிறக்கப் போகும் 2023 இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பரபரப்புகள் மற்றும் மின்சார கட்டண உயர்வை மையப்படுத்திய போராட்டக் களங்களால் நகர்த்தப்படப் போவது உறுதிப்படுத்தப்படுகின்றது. உள்ளூராட்சி தேர்தல் எதிர்வரும் மார்ச் மாதம் 10 முன்னர் நடைபெறும் என்பதை தெரிவிக்கும் ஸ்ரீலங்காவின் தேசிய தேர்தல் ஆணைக்குழு வேட்புமனுக்களை கோரும் வர்த்தமானி அறிவித்தல் அடுத்த வாரம் வியாழக்கிழமைக்கு இடையில், அதாவது 5 வெளியிடப்படும் எனவும் கூறுகின்றது. ஆனால் ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணைக்குழு இவ்வாறாக உள்ளூராட்சி தேர்தலுக்காக பிரபலத்தாலும் ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பு பேரவைக்கான நியமனங்களை இழுத்தடித்தால் அதன் மூலம் தேர்தலை தாமதப்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு சூட்சுமம் அரசு தரப்பில் இருப்பது போல தெரிகின்றது. இதுவாறோ 2023 முதல் காலாண்டு பகுதி ஸ்ரீலங்காவின் அரசு தலைவரான ரணில் விக்ரமசிங்கவுக்கு சில சவால்களை வழங்க போகும் காலமாக இருக்கும். குறிப்பாக பிப்ரவரி 4 முன்னர் இலங்கையின் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் விடயத்தில் உடன்பாடு கண்டுகொள்வது என்ற விடயம் தென்னிலங்கையில் முதன்மையாக இருக்கும் நிலையில் தமிழர் தாயக பரப்பில் இந்த விடயத்துடன் கூடவே உள்ளூராட்சி தேர்தல் அதகலங்களை எவ்வாறு எதிர்நோக்குவது என்ற இன்னொரு விடயமும் இருக்கின்றது. இதனால்தான் எதிர்வரும் தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் தமிழ் தேசிய கட்சிகளிடம் உருவாக்கப்படக்கூடிய அரசியல் கூட்டணி குறித்த பேசுபொருள் தொடர்ந்து நகர்த்தப்படுகின்றது. எனினும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தமிழரசு கட்சி, டெலோ மற்றும் புளட் ஆகிய கட்சிகளுக்கே இடம் உள்ளதாகவும், ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளான சுரேஷ் பிரேமச்சந்திரனின் இபிஆர்எஃப், சிவி விக்னேஸ்வரனின் தமிழ் மக்கள் கூட்டணி மற்றும் அனந்தி சசிதரன் ஸ்ரீகாந்தா தலைமையிலான தமிழ் தேசிய கட்சி ஆகியவற்றுக்கு இடமில்லை என்பதை தமிழரசு கட்சியின் மத்திய குழு முடிவு செய்திருப்பதாக சுமந்திரன் கூறியிருக்கின்றார். அதாவது தமிழ் தேசிய கட்சிகளை உள்ளடக்கி ஒரு விரிவான தேர்தல் கூட்டணியை உருவாக்க முடியாது என்பதை தமிழரசு கட்சியின் பொலிட் பீரோ முடிவாக எடுத்துள்ளதாகவும் சுமந்திரன் கூறுகின்றார். ஆனால் மாவை சேனாதிராஜாவை தலைவராக கொண்டு தமிழ் தேசிய கட்சிகள் ஓரணியில் செயற்பட வேண்டும் என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் விக்னேஸ்வரன் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அதன் பின்னர் தமிழரசு கட்சியில் உள்ள சுயநலவாதிகளே தமிழ் மக்களின் ஒற்றுமைக்கு எதிராக செயற்படுவதாகவும் அவர் கண்டனம் தெரிவித்திருந்தார். விக்னேஸ்வரனின் இந்த கண்டனம் சுமந்திரனை மையப்படுத்தி இருந்ததையும் மறக்க முடியாது. இதற்கிடையே தமிழரசு கட்சியின் மத்திய குழுவில் உள்ள 9 பெரும்பான்மை வகிவாகத்தை தலைவர் மாவை சேனாதிராஜாவுக்கு எதிராக திருப்பிவிடப்படும் சூட்சுமங்கள் நகர்த்தப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. இதற்கிடையே எதிர்வரும் தேர்தலில் ஒன்றிணைந்து போட்டியிடுவது தொடர்பாக தமிழ் தேசிய கட்சிகள் கடந்த 24 கலந்துரையாடல் ஒன்றை நடத்திய போது அந்த கலந்துரையாடலில் தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவும் பங்கெடுத்திருந்தார். அதன் பின்னர்தான் தமிழரசு கட்சியின் பொலிட் பீரோவில் உள்ளவர்கள் அவருக்கு எதிராக திருப்பப்படுவதான விமர்சனங்கள் வந்திருக்கின்றன. இந்த சந்திப்பில் மாவை சேனாதிராஜா, சித்தார்த்தன், செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோரும் பங்கெடுத்திருப்பதால் இனிமேல் சுமந்திரனின் இந்த நிலைப்பாட்டுக்கு எதிராக இவர்கள் மூவரும் நகர்ந்து கொள்வார்களா என்பதும் எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழ்த் தேசிய கட்சிகளை இயன்றவரை ஒருங்கிணைக்கும் முயற்சிகள் இருந்தாலும் இப்போதைய நிலையில் இந்த விடயத்தில் தெளிவற்ற ஒரு நிலையே காணப்படுகின்றது. இவை தமிழர் தரப்பின் அதிர்வுகளாக இருக்க தென்னிலங்கை தரப்பிலும் உள்ளூராட்சி தேர்தலை மையப்படுத்திய புதிய கூட்டணிகள் தலையெடுக்கும் அறிகுறிகள் தெரிகின்றன. இதற்கிடையே பிப்ரவரி 4, அதாவது ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்துக்கு இடையில் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் விடயத்தில் உடன்பாடு ஒன்றை கண்டுகொள்வது என்ற ஒரு கரட்துண்டை ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கே நீட்டிக்கொண்டாலும் அதன் நடைமுறை எவ்வளவு சவாலானது என்பதை ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பு பேரவைக்கு 3 குடிசார் உறுப்பினர்களை நியமிக்கும் விடயத்தில் இருக்கும் இழுவறிகள் தெளிவாக்கியுள்ளன. ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பு பேரவைக்கு பிரதிநிதிகளை நியமிக்கும் விடயம் குறித்து நேற்று மீண்டும் ஒருமுறை கட்சித் தலைவர்கள் பேசிக்கொண்டாலும் தீர்மானமின்றியே அந்த கூட்டம் முடிவடைந்தது. இந்த விடயத்தில் உறுதியான ஒரு முடிவு எடுப்பதற்காக ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற சபாநாயகர் தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்ற போதிலும் உடன்பாடுகள் எதுவுமே எட்டப்பட முடியாமல் அந்த கூட்டம் நிறைவேற்றது. ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் 21 திருத்தம் நிறைவேற்றப்பட்டு 2 கடந்துவிட்ட நிலையில் அதனூடான அரசியலமைப்பு பேரவைக்கு 3 குடிசார் பிரதிநிதிகளை நியமிக்கும் விடயத்தில் கூட இன்னமும் உடன்பாடு கண்டுகொள்ளப்படவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த லட்சணத்தில் தமிழ் மக்களின் தேசிய இனப்பிரச்சினை விடயத்தில் எவ்வளவு இழுவறிகள் எதிர்வரும் நாட்களில் இருக்கும் என்பதையும் இப்போதே ஊகித்துக் கொள்ளலாம். இவை இலங்கை தீவை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து இந்திய பக்கம் பார்வையை திருப்பினால், இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அன்னை ஹீராபென் தனது 100 வயதில் மரணமடைந்தார். ஒரு மகிமையான 100 இறைவனின் காலடியை சென்றடைந்ததாக தனது தாயின் மறைவு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலை பக்கத்தில் பதிவிட்டிருக்கின்றார். மறைந்த தனது அன்னையின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிரதமர் மோடி அவரது உடலை தகனம் வரை சுமந்து சென்றதாக கூறப்படுகின்றது.
அடுத்து உலக நிலவரங்கள் என்ன நோக்கினால், உலக நிலவரங்களிலும் இன்னொரு முக்கிய ஜாம்பவானின் இழப்பு பேசுபொருளாக மாற்றப்படுகின்றது. உலக கால்பந்தாட்ட துறையில் 3 உலக கிண்ணங்களை வென்று உதயவந்தாட்டின் முதல் உலகளாவிய அடையாளமாக மாறியிருந்த பிரேசிலின் கால்பந்தாட்டு ஜாம்பவான் பேலே தனது 82 வயதில் காலமாகி இருக்கிறார். பீத்தோவன் இசையமைக்க பிறந்ததைப் போலவும் மைக்கேலேஞ்சலோ ஓவியம் வரைவதற்கு பிறந்ததைப் போலவும் தான் உதயவந்தாட்டத்துக்காக பிறந்தவனென கூறிய பிலே இனிமேல் இல்லை. நாளையுடன் பதவி விலகும் பிரேசில் அரச தலைவர் ஏர் போல்சரனா 3 நாட்களுக்குரிய தேசிய துக்கத்தை பிரகடனப்படுத்தியிருக்கிறார். பிலேயின் மறைவுக்குரிய அஞ்சலிகள் உலகளாவிய ரீதியில் குவிந்த வண்ணம் உள்ளன. சுவாச தொற்று மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் தொடர்பான சிக்கல்களுக்காக நவம்பர் மாத இறுதியில் சாவோ பாலோவில் உள்ள மருத்துவமனையில் பிலே அனுமதிக்கப்பட்டார். கடந்த வாரம் இந்த புற்றுநோய் மேலும் தீவிரமடைந்து அவரது உடல்நிலையை மோசமடைய வைத்து பல உறுப்புகளின் செயலிழப்புக்கு காரணமாக இருந்தது. இதன் பின்னர்தான் அவர் நேற்று மரணத்தை தழுவியிருக்கிறார். 60 ஆண்டுகளுக்கு மேலாக பிலே என்ற பெயர் ஒரு அடையாளமாகவே இருந்தது. 4 உலக கிண்ண கோப்பை ஆட்டங்களில் விளையாடிய இவர் வரலாற்றில் ஒரு சாதனையாக தானாடி ஆட்டங்களில் 3 முறை உலக கிண்ணங்களை வென்ற உலகின் ஒரே ஒரு வீரராக பதிவாகியிருக்கிறார். 21 ஆண்டுகால உதயவந்தாட்ட விளையாட்டுத் துறையில் கோலோச்சிய பிலே 1363 போட்டிகளில் 1281 கோல்களை அடித்திருந்தார். அதன் மூலமும் அவர் இன்னொரு உலக சாதனையை படைத்திருந்தார். இதில் 92 போட்டிகளில் 77 கோல்கள் அடிக்கப்பட்டன. 2000 ஆண்டில் பிலே 100 சிறந்த வீரராக அனைத்துலக கால்பந்தாட்ட சம்மேளனமான ஃபீபாவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.